ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு வராண்டரேஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசிலேருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சி இருக்குது, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், ஸோ எப்போ அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன போஸ்டிங் அப்படின்னா, கம்பைன்ட் லைப்ரரி ஆர் சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேருந்து இன்டர்வியூ போஸ்டிங்கும் ஒரு குவாலிஃபயர் பண்ணியிருக்காங்க, நான் இன்டர்வியூ போஸ்டிங்கும் குவாலிஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் சொல்லியிருக்காங்க, ஓஎம்ஆர் பட் இல்லைன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு. ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாமா. ஸோ காலேஜ் லைப்ரேரியன் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸில் 8 போஸ்டிங் இருக்குது. ஸோ ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் 4 விட நமக்கு ஜாஸ்தியாக, ஐ மீன் குரூப் 1 விட நமக்கு ஜாஸ்தியான பேயாக இருக்குது. அதே மாதிரி லைப்ரேரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் இன் அண்ணா சென்டினரி லைப்ரரி, அதில் ஒரு போஸ்டிங். பே லெவல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹை பே லெவல் அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸரும் அதே மாதிரி தான், 3 போஸ்டிங், லெவல் 22 சொல்லியிருக்காங்க. இதில் இந்த மூணுமே வந்து நமக்கு இன்டர்வியூ போஸ்டிங். நான் இன்டர்வியூ போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லைப்ரரி அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் லைப்ரரி மற்றும் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கலைஞர் மெமோரியல் லைப்ரரியிலையும் அண்ணா சென்ட்ல, இதில் 2 போஸ்டிங், இதில் 21 போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கு. லெவல் 11 11 82 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு கொடுத்துருக்க போஸ்டிங்ஸ் அண்ட் வேகன்சி அப்படிங்கிறது. என்ன படிச்சிருக்கணும், டேட்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி நமக்கு லாஸ்ட் டேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மே 13ஆம் தேதி 14ஆம் தேதி 2 எக்ஸாம், ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இந்த சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது நம்ம வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் பார்த்தோம்ல, அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது. நெக்ஸ்ட் பேப்பர் 2 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடி, இது வந்து எல்லா போஸ்டிங்கும் காமன் ஆனது. நெக்ஸ்ட் இந்த பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது நம்ம இன்டர்வியூ போஸ்டிங், இது வந்து இன்டர்வியூ போஸ்டிங்கானது, இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்டிங்கானது. இந்த ரெண்டுமே வந்து இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ ரெண்டுத்துக்குமே நமக்கு காமன் ஆனது, ஓகேவா? ஸோ 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம், ஏஜ் லிமிட் அப்படிங்க பார்க்கும்போது நமக்கு நோ ஏஜ் லிமிட், ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஸோ வந்து அதர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 59 37 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நீங்கள் அதர்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 59, காலேஜ் லைப்ரரினா 59 வருஷம், லைப்ரேரியன் 37, டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸர் 37, லைப்ரரி 32 கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் ஓசியாக இல்லைனா அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரே கிடையாது, ஒரு பிரச்சனையே கிடையாது இங்கே, சரியா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் லைப்ரேரியன் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? மாஸ்டர்ஸ் டிகிரி, அதில் நீங்கள் பிஜி பண்ணியிருக்கணும் வித் நாட் லெஸ் தென் 55% ஆஃப் மார்க்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் லைப்ரரி ஆட்டோமேஷன் அண்ட் நெட்ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ லைப்ரேரியன் ஆர் அசிஸ்டன்ட் லைப்ரேரியன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குட் அகாடமிக் ரெக்கார்ட் இருக்கணும், அப்புறம் வந்து நீங்கள் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்கணும், நெட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு நெக்ஸ்ட் காமனான இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இன் அண்ணா சென்டினரி லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது டிகிரியில் பிஜி பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வந்து லைப்ரரி சயின்ஸ்லேயே நீங்கள் பிஜி மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு 5 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து லைப்ரரியனாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கோம், சரியா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் வந்து எனி மாஸ்டர்ஸ் டிகிரி, நெக்ஸ்ட் வந்து லைப்ரரி சயின்ஸில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைப்ரேரியனாக 3 வருஷம் இருந்தக்கூடிய இருக்கணும், ஓகேவா? சூப்பர்வைசரி கேடரில் 3 வருஷம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு. இந்த மூணும் நமக்கு இன்டர்வியூ போஸ்டிங். நான் இன்டர்வியூ போஸ்டிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஸோ லைப்ரரி அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியட் லைப்ரரியில் உங்களுக்கு வந்து டிகிரி படிச்சிருக்கணும், அது போக உங்களுக்கு லைப்ரரி சயின்ஸில் ஒரு டிகிரி, லைப்ரரி சயின்ஸ் அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் வந்து ஒரு டிகிரி வச்சிருக்கணும், சரியா? ஒரு டிகிரி ப்ளஸ் லைப்ரரி சயின்ஸ் டிகிரி. நெக்ஸ்ட் லைப்ரேரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கிரேட் 2 பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி ப்ளஸ் வந்து ப்ளஸ் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் ஆர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங்க்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்க தேவையில்லை, இது நான் இன்டர்வியூ போஸ்டிங், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது, ஸோ பேப்பர் 1 வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்லேருந்து 200 கொஸ்டின் அப்படிங்கிறது வரும், 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டியே பார்ட் பி, முதல்ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, எல்லா இடத்துலையும் நமக்கு தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது இருக்கு, ஓகேவா? அது வந்து ஒரு 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்ட் பி ஒரு 1.5 மணி நேரம், பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் 150 மார்க்ஸ்க்கு 75 GS 25 மேக்ஸ் அப்படிங்கிறது.
ஸோ இது சேர்த்து 150 மார்க்ஸ் இல்லையா. நமக்கு தமிழ் வந்து குவாலிஃபைங் தகுதி தேர்வு, அதனுடைய மதிப்பெண்கள் வந்து கருத்தில் எடுத்துக்க மாட்டாங்க, 40% எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ, இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா 60, ஸோ மொத்தம் 510 மார்க். அப்போ வந்து இந்த 300 பிளஸ் 150 பிளஸ் 60 510 மார்க். இது வந்து இன்டர்வியூ போஸ்டிங் கார்டு சரியா, நம்ம முதல்ல பார்த்த அந்த காலேஜ் லைப்ரேரியன் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸருக்குள்ளது. நெக்ஸ்ட் வந்து நான் இன்டர்வியூ போஸ்டிங் என்ன அப்படின்னா, அதுக்கும் இதே மாதிரி தான், சப்ஜெக்ட் பேப்பரும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ மட்டும்தான் நமக்கு இன்டர்வியூ அப்படிங்க கிடையாது. அப்போ டோட்டலாக 450 மார்க்கு மட்டும்தான் எக்ஸாம், இதில் இன்டர்வியூ அப்படிங்க நமக்கு கிடையாது சரியா. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம கீழே வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம சிலபஸ்க்கு வந்துடலாம். ஸோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா, பேப்பர் ஒன்க்கான சிலபஸ், சப்ஜெக்ட் பேப்பருக்கான சிலபஸ் எல்லாமே நமக்கு இங்கே கீழே நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜிஎஸ் தமிழ் தகுதி தேர்வு எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக உள்ளதா, இது வந்து பேப்பர் ஒன் டிகிரி ஸ்டாண்டர்ட்கானது. ஸோ யூஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அது நான் இன்டர்வியூக்கு, என்னோட வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தனி ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் தகுதி தேர்வு அதே தான் நமக்கு, சேம் அதே தான், நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அதே தான். அடுத்து வந்து பார்ட் பி, நம்ம ஆக்சுவல் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு இருக்க மாதிரி தான், அதே சிலபஸ் தான். ஸோ அதனால் பெருசாக எதுவும் மாற்றங்கள் இல்லை ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும், யூனிட் 8 யூனிட் 9 எல்லாமே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்லாம் எப்போ முடியும் அந்த லிஸ்ட்டு பார்த்துடலாமா. ஸோ டைரெக்டாக கடைசி பேஜ் வந்துடலாம். நமக்கு வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 1ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் 13ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம். எப்போ எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் விடுவாங்க அப்படின்னா நமக்கு ஜூலை மாதம் ஓகே, மேலே எக்ஸாம் நடத்திட்டு ஜூலையில் ரிசல்ட் விட்டுருவாங்க. இன்டர்வியூ போஸ்டிங்கான இன்டர்வியூ எல்லாமே உங்களுக்கு ஆகஸ்ட் நடக்கும், ஆகஸ்ட்லேயே கவுன்சிலிங் வச்சு ஆகஸ்ட்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் சரியா. ஸோ அதனால் இது கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், ஸோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உள்ள ஐடியாஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி என்கொயரியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். எங்கள் டீம் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு எல்லாரையும் கைட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.